கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான்காவது விழுகையையும் இன்றைக்கு ஏற்றினோம். அந்த நான்காவது விழுகையின் கலர் பிங்க் கலர். எதற்காக என்றால், விடிய காலை வந்துவிட்டது. நாம் எதற்காக நான்கு வாரங்களுக்கு முன்னால் இந்த ஒளியை ஏற்றினோமோ, அந்த ஒளி சுட்டி காட்டுகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது, விடியல் வந்துவிட்டது என்பதற்காகத்தான் அந்த கலரிலே, அந்த நிறத்திலே வேறுபாடு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நடைபெறும். கிறிஸ்து பிறந்த அந்த நிகழ்வை 2000 ஆண்டுகளாக மறுபடியும் மறுபடியும் கொண்டாடி, அதே சிந்தனையில் அதே உணர்வு, இடையர்களுக்கு இருந்த அதே உணர்வு, வான தூதர்களுக்கு இருந்த அதே உணர்வு, மரியாளுக்கு இருந்த அதே உணர்வு, யோசேப்புக்கு இருந்த அதே உணர்வு மீண்டும் நமக்கு வர வேண்டும் என்று கொண்டாட இருக்கின்றோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி ஆண்டில் பல சமயங்களில் நமக்கு திருப்பலியில் கொடுக்கப்படுகிறது. மரியாளுக்கு மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட நிகழ்வு, அதற்கு பெயர் மங்கள வார்த்தை சொல்லப்பட்ட நிகழ்வு. யார் இந்த மங்கள வார்த்தையை சொல்ல வந்தது? கபிரியேல் என்ற தூதர். இவர் இதற்கு முன்னால் உலகத்திற்கு எப்போ வந்தார்? மரியாளுக்கு வந்தார் அல்லவா? அதற்கு முன்னால், அந்த சம்பவங்களுக்கு முன்னால், 600 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்தார். ஜக்கரியா அவருக்கு தோன்றினார், அது மரியாவுக்கு தோன்றுவதற்கு சற்று முன்னே. அதன் பிறகு ஜான் ரெவலேஷன், கடைசி புத்தகம் இருக்கிறதோ அதிலே தோன்றுவார். அதற்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தானியேல் புத்தகத்திலே தோன்றுவார். தானியேல் புத்தகத்திலே அவர் எதற்காக தோன்றுவார்? இந்த மீட்பினுடைய வருகையை மக்கள் ஆவலுடன் எதிர்வாருங்கள் என்று சொல்வதற்காக தோன்றுவார். கபிரியேல் என்ற அந்த சொல்லுக்கு என்ன பெயர்? கடவுளுடைய சக்தி என்ற பெயர், சக்திவான் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடவுளுடைய சக்தி, கடவுளுடைய சக்தி. தமிழ்ல முதல் முதல் நற்செய்தி நாம எழுதியிருந்தோம்னா இந்த வானதுவர்களுக்கு பெயரே சக்தின்னு வச்சிருக்கோம். அந்த கபிரியேல் அப்படிங்கிறது அது அந்த இயற்பெயர் இருந்தாலும் ஒரு செயலை குறிக்கிறது. செயலை சக்தி, கடவுளுடைய சக்தி வந்தது என்று சொல்றோம். கபிரியேல்ங்கிறத எழுதி கூட தமிழ்ல நம்ம எழுதினோம்னா கடவுளுடைய சக்தி மரியாவுக்கு வந்தது, அந்த சக்தி பேசியது. மரியாதைக்கு இப்படி பதில் சொன்னார், மீண்டும் அந்த சக்தி கடவுள் மரியாவுக்கு அப்படி சொன்னது என்று நாம் அதை சொல்லலாம். இப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்ளும். எனவே 600 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மரியாவுக்கு அந்த சக்தி தோன்றி மீட்பினுடைய வருகையை அறிவிக்கிறது. அந்த மீட்பினுடைய வருகை எப்படி இருக்கும்? இந்த நற்செய்தியே பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. லூகாஸ் என்ற நற்செய்தி மிகச்சிறந்த முறையில் எந்த ஒரு நூலுக்கும் எந்த ஒரு சொற்பொழிவுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது. எடுப்பு, தொடர்ச்சி, அப்புறம் முடிப்பு இல்லையா? நம்ம முதல்ல தொடக்கம், இந்த எடுப்புவே ஒரு பெரிய த்ரில் கொடுப்பது போல இருக்கு. த்ரில், ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது. என்ன சஸ்பென்ஸ்? கண்ணி கருவுற்று ஒரு மகனை பெறுவார். அதுவரைக்கும் விவிலியத்திலே தாமதமாகத்தான் குழந்தைகள் பிறந்து அவர்கள் கடவுளுடைய அருளை பெறுகிறார்கள் என்று படித்திருக்கோம். யார் யார் அது மாதிரி தாமதமாக பிறந்தவர்கள்? சாராவுடைய பையன் ஐசக், ரபேக்காவுடைய பையன் ஜேக்கப், ராகேலுடைய பையன் ஜோசப், சாம்சனுடைய தாயாருடைய பெயர் விவியத்திலே இல்லை, அண்ணா அவர்களுடைய பையன் சாமுவேல், அப்புறம் மரியா. மரியாளுடைய பெற்றோருடைய வயோதிக காலத்தில் தான் மரியாள் பிறந்ததாக நாம் வாசிக்கிறோம். எனவே அதுவரை சற்று தாமதமாக
யாருமே எண்ண முடியாத ஒரு பருவத்தில் காலகட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் தான் பெரிய தலைவர்களாக வந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கு என்ன, முன்கூட்டியே இளம் பெண்ணாக இருக்கிற போதே முந்த முந்த கடவுள் உலகத்தை தேடி வருகிறார். அதுவும் ஒரு கண்ணியிடம் இருந்து பிறகு ரெண்டு காரியம், இளம் பெண் கால தாமதம் இல்லை, ஆனால் அவள் ஒரு கண்ணி, அதுவே ஒரு புதுமை இருக்கு. ரோமை நகரத்தை நிர்வகித்தார்கள், அதை உருவாக்கினார்கள் ரோமுலுஸ் பிரதர்ஸ் என்று சொல்வார்கள். அந்த இருவருமே பிறந்தது மனித உதவியினால் அல்ல, கடவுளுடைய உதவியால் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். நமது பண்பாட்டிலே, தமிழ் பண்பாட்டிலே குந்தி தேவி தன்னுடைய மகனை சூரியனுக்காக பிறந்தார், சூரிய உதவியோடு பெற்று பிரசவித்தார் என்று நாம் நம்புகிறோம். இது போல அபூர்வமான காரியங்களை உலக வரலாற்றிலே ஆற்றிய பலருக்கு ஆண் துணை இல்லாமல் குழந்தைகள் பிறந்ததாக மக்களுடைய ஐதீகம் நம்பிக்கை இருக்கு. அதற்கு கடவுள் ஒரு ஊர்ஜிதத்தை கொடுக்கிறார். அந்த வரிசையிலே தான் நம்முடைய அன்னை கன்னிமரியாளுக்கும் இந்த நிகழ்வு ஏற்படுது. அதை கேள்விப்பட்டவுடன் அன்னை கன்னிமரியாள் என்ன நினைக்கிறார், கலக்கம் வருகிறார், பெர்ப்ளெக்ஸ்ட் என்று சொல்லுகிறோம் ஆங்கிலத்தில், பெர்ப்ளெக்ஸ்ட். பெர்ப்ளெக்ஸ்ட்னா என்ன, புரியல, ஒரு புரியாத புதிர். வாழ்த்து எங்கிருந்தாலும் வருமானம் இயங்குகிற இந்த காலத்தில் அபூர்வங்கள் நம் வழியாக உலகத்திற்கு வருமா என்று நாம் விரும்புகிற இந்த காலத்தில் வாழ்த்து, அது எப்படி வாழ்த்து, பிளஸ் ஆசிர்வதிக்கப்பட்டவள், அருள் நிறைந்தவள், அருள் நிறைந்தவள், ஹைலி ஃபேவர்ட், ஹைலி ஃபேவர்ட். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேள்விப்பட்டவுடன் மரியாளுக்கு ஒன்று புரியவில்லை, பிளஸ் குழப்பமான மனநிலை உருவாகுகிறது. இந்த ஃபோபியா என்று ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். நமது ஜனங்கள் இன்னும் எல்லா இடத்திலும் என்ன சொல்கிறார்கள், இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு ஒரு சைக்கோங்கிறாங்க. இவனை கேட்டால் அந்த பொண்ணுக்கு ஒரு சைக்கோங்கிறாங்க, சைக்கோ. அந்த சைக்கோக்கெல்லாம் உள்ள ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா ஃபோபியா, ஒரு மாதிரி வியாதி, மன வியாதி. ஃபோபியாங்கிற வியாதி இந்த பெர்ப்ளெக்ஸ்டிலேருந்து வருது. அந்த வார்த்தை தான் மரியாவுக்கும் பயன்படுது. ஏறக்குறைய ஒரு வியாதி போலவே மரியா நம்முடைய உணர்வுகளை வைத்துக் கொண்டார். ஒன்றுமே புரியல. ஆனால் இதுவும் பழைய ஏற்பாட்டிலே சில சம்பவங்கள் இருக்கிறது. என்னென்ன சம்பவங்கள் இருக்கிறது, அவர் வாழ்க்கையை பார்த்தா இஸ்மாயில் பிறந்த வரலாற்று நிகழ்வுகள் நம்முடைய பைபிள் தொடக்க நூல் இருக்கு. இஸ்மாயில் முஸ்லீம் சகோதரர்களுக்கு இஸ்மாயில் மிக முக்கியம் இல்லையா, அதுலேருந்து அவங்க வர்றாங்கட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த இஸ்மாயில் பிறந்த போதும் இப்படி தான், அந்த பெர்ப்ளெக்ஸ்ட் அந்த தாயார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசக் பிறந்த போதும் இது போன்று, அது எப்படி நிகழும், நானும் வயோதிகன் ஆயிட்டேன், இங்க வயல் நானும் கண்ணி ஆயிட்டேன், நான் இளம் பெண் ஆயிட்டேன், எப்படி கேள்வி கேட்பேன். கடவுளுடைய சக்திக்கு முன்னால் மனித சிந்தனையில் ஓடுகின்ற அந்த தடுமாற்ற சிந்தனைகளை எடுத்து சொல்லுவது இஸ்மாயிலுக்கு இருக்கு, அவர் பிறந்த சமயத்தில் ஐசக்கு இருக்கு, சாம்சனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த மோசஸ் பிறந்த போதும் அப்படி இருக்கிறது, ஐசையா இறைவாக்கினர் பிறந்த போதும் அப்படி இருக்கு. ஏறக்குறைய இந்த பிறப்பு நிகழ்ச்சி உரை பழைய ஏற்பாட்டிலே பல பேருக்கு இருக்கிறது, பல பேருக்கு. எதற்காக இது எனக்கு வர வேண்டும், புரியல. மனிதர்களுக்கு நான் சாதாரண ஒரு பெண் ஆகின்றேன், என்னையே இந்த மாதிரி கனமான வார்த்தைகளை சொல்லி பாராட்டுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட வேண்டி, ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் கிரேஸ், ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிறைந்தவள். சில பாப்புமார்கள் இந்த அருள் நிறைந்தவள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை சற்று தவறாக புரிந்து கொண்டார்கள். தவறு பெரிது என்று நாம் சொல்ல முடியவில்லை, சற்று எங்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அங்கு கொடுக்காமல் இருப்பதற்கு அவர்களுடைய புரிதல் சற்று தவறாக இருந்தது. என்னது, ஒரு தண்ணி டேங்கில் நிறைய இருந்தா அருள், அதை 10 பைப் போட்டு நம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம். எனவே மரியாதை ஒரு தண்ணி டேங்க் போல என்று நினைத்துக் கொண்டார் பாப்பார்கள், அப்படியே போதித்தார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல. அருள் நிறைந்தவள் என்று சொல்லப்படுகிற போது
தான் வாங்கி கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு கருவி அப்படி. எதற்காக அருள் நிறைந்தவள் என்று எலிசபெத் சொல்கிறார். எலிசபெத்தை பார்ப்பதற்காக மரியா போகிறார்கள். அப்ப எலிசபெத் என்ன சொல்கிறார்? எலிசபெத் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பியதனால் நீ பேர் பெற்றாய். ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று நம்பியதால் நீ பேர் பெற்றாய். பிளஸ் மிக உன்னதமான இடத்தில் இருக்கிறாய். எது எதுக்காக அந்த பயன்படும்? அதனுடைய சாராம்சம், நீ நம்பினாய். நம்பினாருக்கு கெடுதல் இல்லை, நான்முறை வேதம் என்று பாடுகிறோம். நம்பினாரு கெடுவதில்லை, நான்முறை வேதம். நம்முடைய நான்கு நற்செய்தியும் நம்முடைய மறைவும் அதேதான். நம்ப வேண்டும். யாரை நம்ப வேண்டும்? எதை நம்ப வேண்டும்? இறை வார்த்தை. யார் அந்த வார்த்தையை கொண்டு வருவது? இறைவனையே கொண்டு வருவது. திருப்பி போட்டுப்பாருங்க, அது எப்படி வரும்? அப்படின்னா ஏவாளுக்கு லத்தீன்ல பேர் ஈவா. ஆவேய வரலாறுகளை கலாச்சாரத்தை ஒரு தனிப்பட்ட ஆளு பார்க்க கூடாது. சமூகமாகவே மக்கள் பெரிய கோபுரம் கட்டி வானத்தை தொட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஒரு குடும்பமாகவே இந்த மா பாதக சேவையில் ஈடுபட்டார்கள். ஈவா என்பது ஒரு தனிப்பட்ட பெண் என்று மட்டும் நாம் கருதிவிடக் கூடாது. அதில் ஆண்கள் இல்லையா என்று மட்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து கடவுளை விட்டு விலகி நீண்ட தூரம் ஓடினார்கள். அப்படிப்பட்ட அந்த ஈவா மனநிலையை ஆவேயாக மாற்றியது ரெவல்யூஷனரி. மனித வரலாற்றையே மாற்றுவோம். யூ-டர்ன் என்று சொல்லுகிறார்கள். யூ-டர்ன் போய்கிட்டே இருக்கையில் யூ வடிவத்தில், யூ என்பது ஆங்கில ஒரு சொல், ஒரு ஆணா மாதிரி அந்த ஆங்கில சொல் யூ. இப்படி போய் இப்படி திரும்புறதுல நேராக போக சார், நீங்கள் ஒரு யூ டர்ன் எடுத்து இப்படி வாங்க. யூ டர்ன் எடுத்தா இல்லை போகிற இடத்துக்கே வருவீங்க. நீங்கள் யூ டர்ன், நீ திரும்பணும்னா தான் நீ திரும்பி இன்னும் கூட தூரத்துக்கு போகலாம். யூ டர்ன் அதில் ஒரு பண்பு இருக்கு. யூனா YOU யூ தன்னையே திருப்புகிறார். மாநில வரலாற்றுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கொடுக்கிறார். மீட்பு, அருள், கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய மன்னிப்பு, இவைகளெல்லாம் உறைந்து இருக்கின்ற ஒரு உருவத்தை தன்னுடைய முதலத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார். சில இறையியல் வல்லுநர்கள் மரியாவை ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லி, அவர் சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன? ஏசுதான் ப்ராஃபெட். அவங்க சொல்றது வந்து ஆரக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசுதான் அந்த ஆரக்கிள், அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் என்று கூட. எனவே இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், நம்முடைய இந்த அன்னை கண்ணிமணியால் சீடத்துவத்தின் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக நீங்கள் பாருங்க. அந்த சமணசு அந்த மாணவர்கள் கடவுளுடைய சக்தி என்று சொன்னேன். அவர் சொன்ன ஓடு மரியாதை என்ன சொல்கிறார்? ஆகட்டும், உங்களது வார்த்தையின் படியே எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தைக்கும் எச்சபடி தோட்டத்தில் இயேசுநாதர் சொன்ன வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கு. அவரும் என்ன சொல்கிறார்? ஆகட்டும், கூடுமானால் இது வேண்டாம். மரியாதை என்ன சொல்றாரு? அது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். கடவுள் தான் இதை செய்கிறார், அதற்கு ஆதாரங்கள் காட்டப்படுகின்றன என்று தெரிந்த பிறகு உமது வார்த்தைப்படியே எனக்கு நிகழ்த்தும் என்று சொல்கிறார். அகஸ்தீனார் சொல்வார், உன்னை கேட்காமல் உன்னை படைத்த கடவுள் உன்னை கேட்காமல் உன்னை மீட்க முடியாது என்று சொல்றார். God who created you without your knowledge
cannot save you without your consent. உன்னுடைய விருப்பம் எல்லாமே கடவுள் படைத்தார் உலகத்தில் பெற்றோர்களுடைய அன்பின் விளைவாக நாம் உலகத்தில் பிறந்தோம். ஆனால் பிறந்த பிறகு உன்னை கேட்காமல் அவர் உன்னை நீக்க முடியாது. கடவுளுக்கு மரியாவுடைய சம்மதம் தேவையா? தேவை என்று கருதி தனக்கு கீழே இருப்பவர்களிடமும் இறங்கி வந்து தன்னுடைய தாழ்ச்சியினால் ஒரு ஒப்புதலை கடவுள் கேட்கிறார். நாமும் அதிகாரத்தில் இருந்தாலும் இப்படித்தான், நல்லது செய்கிறோம் என்று நினைத்தாலும் அந்த நல்லதை செய்வதற்காக நாம் பிள்ளைகளிடம் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு கீழே இருப்பவர்களிடம் கேட்டுத்தான் செய்ய வேண்டியிருக்கிறோம். இந்த காலகட்டம் அதற்கு முன்புதாரணமே மனு அவதார நிகழ்வுதான், பிறப்பு பற்றிய நிகழ்ச்சி உரைகள் தான், விவியத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் தான். எனவே அவர் நாம் அனைவரையும் முக்கியமாக கருதுகிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது, நீ மனதிலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே, நீ குழப்பத்தில் இருக்காதே, என்னால் இதை செய்ய முடியுமா என்று நீ எண்ணாதே, இவ்வளவு பெரிய காரியத்தை நம்மால் சிந்தித்துக் கூட பார்க்க முடியாது என்று என்னாலே. காரணம், நீ மேன்மை மிக்கவராயிருப்பாய், நீ கடவுளுடைய அருளை அடைந்துள்ளாய். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய சக்தி சொல்கிற அது நம் வழியாக பிறருக்கு இந்த வார்த்தைகளை சொல்ல ஒவ்வொரு நாளும் மன்னவர்களால் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் அனைவருமே இயேசுவனுடைய உடல் சார்ந்த தாய் தகப்பனாக இருக்க முடியாது. நாம் அனைவருக்கும் அந்த பேரு இல்லை, பேருடையால் என போற்றக்கூடிய அந்த பேரு நமக்கு இல்லை. என்றாலும் விவிலியத்திலே இருக்கிறது, யார் என்னுடைய தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பேருடையார், பேருடையார் என்று விவிலியத்திலே இருக்கிறது. உமை தாங்கிய உதிரமும் நீர் பாருட்ட குகைகளும் பேர் பெற்றவை என்று அந்த பெண் கூட்டத்தில் இருந்து கத்திரிகிற போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், யார் என்னுடைய தாய்? கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றுகிறவர்கள் யாவருமே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள். அப்படி சொல்லுகிற போது மரியாதை அவர் ஓரம் கட்டவில்லை, மரியாதைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தார். இப்படியெல்லாம் செய்து கடவுளுடைய திருமணத்தை நிறைவேற்றியவள் என்னுடைய தாய் தான், அவளை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல் அதை சொல்லுகிறார். எனவே கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் பெருப்பு பிறப்பு விழாவுடைய தயாரிப்பில் நாம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட இனமாக இருக்கிறோம் என்று கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நற்செய்தி, அதாவது நீ ஹைலி ஃபேவர் ஃபுல் ஆஃப் கிரேஸ் என்ற வார்த்தைகள் சொல்லப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல செய்தியை தொடர வேண்டும். அப்படி தொடர்கிற போது மனிதர்களுடைய உள்ளங்களில், நம்முடைய வாழ்வில், நம்முடைய செயல்பாடுகளில் பிறப்பதற்கு மரியாதை ஒத்துழைத்தது போல நாம் ஒத்துழைக்கிறோம் என்று கொள்ள வேண்டும். இந்த சிந்தனைகளோடு எழுந்து நின்று நம்முடைய விசுவாசம்